ஆக இவையெல்லாம் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகரன் என்ற ஆஞ்சநேயின் சக்தியாக இருக்கிறது அவன் உழுங்கிலே இருக்கிறான் குரங்கு என்ற சத்தத்திலும் இருக்கிறான் அந்த மஞ்சளிலே மந்திரம் இருக்கிறது இவையெல்லாம் குரங்கு மஞ்சள் என்று சொல்லக்கூடிய கொடி இனத்திலே இருக்கிறது இந்த குரங்கு மஞ்சள் கொடி என்ற இலைகளின் இடது இனத்திலே பூசிக்கொண்டு பல குரங்கினங்கள் மண்ணிலே சென்று முக்தி பெறுகின்றவையாக எல்லாம் இருக்கின்றன இவ்வாறு இந்த நிலையின் இடத்தை இவ்வாறு பெறுகின்ற இடங்களின் நிலையிலெல்லாம் முளைக்கின்ற தாவரங்களின் சக்தியை அறிந்து கொண்டு இவற்றையெல்லாம் உயிர் என்ற எண்ணெயாக தைர நிலையாக மாற்றிக்கொண்டு வசிய மையாக மாற்றிக்கொண்டு இவற்றையெல்லாம் வைத்து சொல்லக்கூடிய விடமாக இயக்கம் இருக்கின்றன ஆக இதையெல்லாம் குறுவிடமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆக நாம் குறிப்பிடமாக மாற்றிக்கொள்வதும் குறிப்பிடமாக மாற்றிக்கொள்வதும் இந்த பாதரச சக்தியே விஷம் என்ற தன்மையாகவும் இருக்கிறது இதுவே அமிலமாகவும் செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த பாதரச சக்தி பகிலே கசப்பு என்ற தன்மையாக செயல்படுகிறது இரவிலே இதன் தன்மையெல்லாம் புளிப்பு என்ற தன்மையிலே அமில சக்தியாக மாறி இந்த அமில சக்தியே கரி அமிலம் என்று சொல்லக்கூடிய நிலைகளாக கரிப்பொருள் என்ற தன்மையாக உடலில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளை எல்லாம் சமநிலைப்படுத்தி சிற்றின்ப பேரிலே செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது இந்த சிற்றின்பம் என்பது நான்கு என்ற நிலையில் இணைக்கப்படாமல் இருயிர் ஈருழல் ஒரு உயிர் ஆகின்ற தன்மையை வந்து அங்கே ஒரு பூஜ்யமான தங்க வட்டம் அங்கே கொஞ்சம் பேச அங்கே பூஜ்யமான ஒரு தங்க வட்டம் உருவாகும் பொழுது அதுவே வைரமாக மாறக்கூடிய அந்த வட்டத்திலே எட்டு விதமான பிரிவுகள் இருக்கும் இந்த எட்டு விதமான தய பிரிவுகளே அஷ்டகோணங்கள் என்ற தன்மையாக வைரம் என்ற தன்மையிலே செயல்படக்கூடிய தன்மை வருகிறது இந்த கரியை வைரமாக மாற்றி கொள்ள வேண்டும் இதன் தன்மையிலே வெள்ளி என்ற தன்மை இயக்க இணைக்கப்படுகிறது சுக்கரன் என்ற தன்மையிலே அவ்வாறு சுக்கரன் அந்த வெள்ளிக்கு உரியவனாக இருக்கிறான் இந்த தங்க சக்தியை கவர்ந்து சிற்றின்ப நிலையிலே நம்மை தள்ளுகின்ற எல்லாம் இந்த சிக்கரன் நிற்கிறான் இவனை மூளை என்ற சிவசக்தி இயக்கத்திலே இருக்கக்கூடிய தன்மையாக இந்த பெருவழல் என்று சொல்லக்கூடிய மகா சக்தி பெற்ற மகா முக்தி மகா நிறுவனங்களை அறியக்கூடிய தன்மையாக நமது கையிலே இந்த பெருவழின் இயக்கங்கள் இருக்கின்றன இதை தாங்குகின்ற சக்தியாக கல ஸ்திர ஸ்தானாதிபதி என்ற தன்மையாக இந்த வாழ்க்கை போர்க்களமாக இருக்கிறது இந்த சிற்றின்பேர்க்கை ஒரு போர்க்களமாகத்தான் ஒரு யுத்தமாக ஆணை நடக்கின்ற பார்வை யுத்தமாக இருக்கிறது இந்த நிலையைத்தான் ஒரு பெண் கண் கை என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை சக்தியை சிற்றின்பிலே பெண் கண்ணை முடிக்க விடுகிறாள் அல்லது கண்ணை திறந்து வைத்து கைகளை முடிகின்ற தன்மையாக செயல்படுகின்ற தன்மையெல்லாம் வருகிறது என்பதையெல்லாம் மேலும் சபை நாரகம் விர்த்திச் சொல்ல விரும்பவில்லை ஆக இந்த பஞ்சுபூத சக்திகள் இயங்கக்கூடிய தன்மையாக கண்களிலே இருக்கிறது இவை இரண்டு கரங்களிலே சக்கரமாக இருக்கிறது இதுவே திரு என்று சொல்லும் பொழுது ஈர்ப்பு என்ற தன்மையாக வருகிறது இதைத்தான் திருமதி என்று சொல்லக்கூடிய திருமணமாகின்ற பெண்ணை சொல்கிறார்கள் இவை எல்லாம் நெருப்பு சக்தியின் இயக்கங்களாக இருக்கின்றன அக்னி தன்மை இயக்கங்களாக இருக்கின்றன இந்த அக்னியின் இயக்கம்தான் அக்னி யமனின் மனைவியை கலந்து கொண்டால் என்று சொல்லக்கூடிய எல்லாம் எலுமிச்சம்பழம் என்று சொல்லக்கூடிய எழும் இச்சைகளாக இவையெல்லாம் எல்லாம் இருக்கின்றன இவையெல்லாம் எல்லாம் பேர் இச்சையாக மாற வேண்டும் இந்த பேரீச்சின்பத்தின் கொட்டைக்குள்ளே ஒரு யோனி சக்தி இருக்கிறது அது பேரிச்சம்பள விதையிலே இருக்கிறது இதுவே மகா யோனியாக சிவமும் சக்தி இணைந்ததாக பணங்களில் இருக்கிறது இந்த பணங்களையே வாராய்க்கு படைத்து வழங்கின்றாம் வருகிறது இந்த பேரின்ப சக்தி காட்டை பிடிக்கும் கணக்கெடுவாளர் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே தான் திருமணமான பெண்ணுக்கு கண் அமனாக மாறிவிடுகிறாள் ஆணின் இரண்டு பிரிவர்களும் பெண்ணுக்கு இரு மூச்சு துவாரங்களாக இருக்கின்றன பெண்ணின் இரண்டு பெருவிழர்களும் ஆணுக்கு இரண்டு மூச்சு துவரங்களாக மாறுகின்றன இதுவே ஆணின் வலது பக்க இடது பக்க பெருவர்கள் பெண்ணுக்கு வலது பக்க மூச்சாக இருக்கிறது பாதபூஜையிலே இவ்வாறு மாறுவிட்ட நிலைகளில்தான் ஒரு கட்டணம் எழுப்பப்பட வேண்டும் என்ற நிலை வருகிறது நெர்மையிலே இந்த கட்டணம் இயக்கப்பட முடியாது போர் என்ற தன்மையிலே இந்த காம போர் ஆட்சியாக இருக்கிறது இதுவே கோடான்குடி பிறவிகளை பிரிவுகளிலே காம கோடியாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது இவற்றையெல்லாம் இயக்கி தருகின்ற தன்மையாக இந்த பிறவியின் சாரம் உடல் சாரம் பூர்ஜன்மத்தின் சாரமாக இதுவே தேவியாக மாறக்கூடிய தன்மை இருக்கிறது இதுவே சிவனின் ஐந்து முகங்களாக இருபத்தி ஐந்து என்ற இயக்கம் வருகிறது இதுவே இருபத்தி அஞ்சு மூத்தங்களாக படைக்கப்படுகிறது மாய இருந்த முதல் எண் இருபத்தி அஞ்சில் ஆரம்பிக்கிறது முப்பது என்ற எண் வளர்வு தெய்வ தன்மையிலே போது ஐம்பத்தி நான்கு என்ற இயக்கம் வருகிறது அதுவே வளப்பக்க நூற்றி எட்டு சுழல்கள் சுழல்கின்ற தன்மை இருக்கிறது இந்த நிலைகளின் வழியிலே சென்று இதன் அறைகளின் தன்மையிலே நின்று விதி வியான நிலைகளைக் கொன்று விதி நிலைகளிலே மேச விதி கரக வீதி ராசி விதி என்று சொல்கின்ற நிலைகளின் அழியிலே செல்லாமல் நாம் இந்த நல்ல நிலையிலே அடைவதற்கும் அவற்றை பெறுவதற்குமாகத்தான் அரிது அரிது மானியராய் பிறத்தாது அரிது என்று சொன்னார்கள் இதற்றை சித்தர்கள் அந்தவனத்திலே ஓராண்டி நாலாறு மாதமாய் கொய்யவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்து என்று சொல்லக்கூடிய தன்மையாக இந்த கூழல் என்ற நிலையிலே ஊழல் வந்து அதுவே காமநிலையிலே இந்த காமத்தின் சித்தியிலே அவன் சார்ந்த குண்டமாக பிறக்க வேண்டும் இந்த சக்கர அமைப்பிலே வெல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் தீவிலே வந்த அனைத்து மக்களும் முக்திக்கு சென்றார்கள் அதைத்தான் சென்ற ஆடியோவில் விளக்கியிருக்கிறோம் இப்படிப்பட்ட தீவான நிலையைத்தான் மூவிந்தர்கள் வசந்த மண்டபம் என்று அமைத்து இந்த ஸ்ரீ சக்கர நான்கு நான்குறம் வாசலை வைத்து அதில் சமநிலைத்தன்மையாக இந்த விதியாக இயங்குகின்ற முப்பத்தி நான்கு என்ற எண்ணின் தன்மையை நீர் செலுத்திக்குள்ளே அமிர்த்தி அந்த நீர் வசந்த மண்டபத்தை அமைத்து இந்த இந்த நான்கு புறம் வைத்த வாசலை மாறுபட்ட திசைகளாக நான்கு திசைகளில் வந்த வசந்த மண்டபத்திலே கோவத்தை கேட்டு அந்த வசந்த மண்டபத்திலே அந்த மன்னனும் மனையும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பிறக்கின்ற குழந்தையை சரீரத்திலே அந்த தங்க சக்தியுடன் அந்த தங்கமான அங்கத்துடன் சகஸ்கரம் என்று சொல்லக்கூடிய இத்தண்டரை தலையிலே நல்ல நிலையிலேயே சுழ வைத்து அங்கே நவமணிகள் என்ற கிரீடத்தையும் அவனுக்கு அமைத்து இந்த கண்களின் நிலையிலே காற்று வர்ணமாக அவனுக்குள்ளே செல்ல வேண்டும் அது வானம் இல்லாமல் மாற வேண்டும் என்ற தன்மையைத்தான் மயில் தொகையை வைத்து சாமரம் வீசுகிறோம் என்று சொல்லி இந்த சாகும் மரமாக அவன் இல்லாமல் மாற்றுவதற்கு இந்த சாமரம் இந்த சக்தியை கொடுத்தார்கள் இதுவே சாமை என்ற நிலையிலும் இருக்கிறது இதுவே சாம வேதம் என்ற நிலையிலும் வருகிறது ஆக இவையெல்லாம் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆத்மகரன் என்றே ஆஞ்சநேய சக்தியாக இருக்கிறது அவன் ஒழுங்கிலே இருக்கிறான் குரங்கு என்ற குரல் சத்தத்திலும் இருக்கிறான் அந்த மந்தி